வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் வெள்ளரிக்காய் பாசிப்பருப்பு கூட்டு பண்ண போகிறோம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். வெள்ளரிக்காயிலையும் பாசிப்பருப்புலையும் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தியான கூட்டு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கால் கிலோ வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய மேல் தோலை சீவிக்கலாம். இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். கால் கப் பாசிப்பருப்பை அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை இந்த கடாயில் சேர்த்துட்டு ஒரு கப் போல் தண்ணி, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து மலர வேக வச்சுக்கணும். குழைய விட்டுறக்கூடாது. பருப்பு நல்லா மலர வெந்துருச்சு, இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும், குழைய விட்டுறாதீங்க. இது கூட கட் பண்ணி வச்ச வெள்ளரிக்காய் பீசஸ் சேர்த்துடலாம். இந்த அளவு சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. வெள்ளரிக்காய் நீர் காய்ங்கிறதுனால அதுலேருந்தே தண்ணி விடும். காய் வந்து நல்லா சாஃப்டாக வர வரையும் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. வெள்ளரிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்து, ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இதை வதக்கி விட்டுட்டு தாளிப்பை கூட்டில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்லேயே 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வெள்ளரிக்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது காரக்குழம்பு, வத்தக்குழம்பு இதுக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூடான சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த கூட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.